மியா கலீஃபா அப்படின்னு ஒரு செக்ஸ் நடிகை. அதை பற்றி நான் உங்களுக்கு விவரமாலாம் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி ரிஹானா ஒரு சிறுமி, இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து திட்டு போடுறாங்க. என்னென்ன இந்த வேளாண் சட்டங்கள் வந்து ரொம்ப தப்பு, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு. இவங்களுக்கு நம்ம நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? இவங்களை ஆதரிக்கிறாங்க. இந்த மியா கலீஃபாவை திமுக ஆதரிக்குது. மியா கலீஃபாவை திமுக ஆதரிக்குது. சச்சின் டெண்டுல்கரை கம்யூனிஸ்ட்காரன் எதிர்க்கிறான். எங்கள் அண்ணன் இங்கே இருக்கிற ராமகிருஷ்ணன் அண்ணன் சச்சின் டெண்டுல்கர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவரை நான் கிரிக்கெட் ரசிகனாக இருக்கிறதுக்கு வெக்கப்படுறேன் அப்படிங்கிறார். அது நல்ல வேலை, உண்மைதான். கம்யூனிஸ்ட்டுகள் வந்து மியா கலீஃபாவோடைய ரசிகராக தான் இருக்கணும். அதனால் அவர்களுடைய உருவப்படம் எங்கள் நாட்டை பற்றி அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி எங்கள் நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடிய இந்த மூணு பேருடைய உருவப்பட எரிப்பு போராட்டத்தை தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சி நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஜெயரஞ்சன் என்கின்ற ஒரு எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துகிட்டு இருக்கிறார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரா என்னென்னு தெரியாது. இடதுசாரி சிந்தனையாளர், பொருளாதார நிபுணர் அவர் ஜெயரஞ்சன். அவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்திருக்கிறார். எப்படி பெருமாள் முருகன் என்கின்றவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை பண்ணார், என்னன்னா மாதூர் பாகன் ஒரு நாவலை எழுதி கொங்கு நாட்டு பெண்களெல்லாம் அவங்க வந்து நம்முடைய திருச்செங்கோடு தேர் திருவிழாவில் வந்து புள்ள பெற்றுக்குவாங்க, யார் கூட வேணாலும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாவல். இதையெல்லாம் வந்து எங்கள் நாட்டு பெண்களை இழிவு, தமிழ்நாட்டு பெண்களை, ஒவ்வொரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டினுடைய தொல்குடி மக்களாக இருக்கக்கூடிய எங்கள் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த போக்கு இடதுசாரி எழுத்தாளர்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பெருமாள் முருகன் பண்ணார். இப்போ ஜெயரஞ்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, முதலியார் சமூகம், காட்டு நாயக்கர் சமூகம், இந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் பட்டியலின இளைஞர்களையும் இழிவுபடுத்துகிறார். அது வந்து ஆதாரங்களோடு இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மன்னிப்பு கேட்கணும், அந்த ஆய்வு கட்டுரையை வாபஸ் வாங்கணும். அந்த கட்டுரை எரிப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக இதிலே தலையிட்டு ஜெயரஞ்சன் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். சிவகாசியிலே நேற்று இரவு வெடி விபத்திலே, அங்கே அடிக்கொரு முறை இந்த மாதிரி நடக்குது, உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் இந்த விபத்து தடுப்பு ஏற்பாடுகளை விதிமுறைகளை சரியாக பின்பற்றாத காரணத்தினால், வெறும் வர்த்தகத்தை மட்டுமே உள்நோக்கமாக கொண்டு சிலர் செயல்படுகின்ற காரணத்தினால் அப்பாவி மக்களுடைய உயிர் பலியாகிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் சிவகாசிக்கு நேரடியாக கவனம் கொடுத்து இனி ஒரு முறை இத்தகைய வெடி விபத்து நிகழாதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரிழந்த அனைவருக்கும் எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவிக்கின்றோம். உயிரிழந்த குடும்பத்தாருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கிட வேண்டும். காயம்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். முழு மருத்துவ செலவையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு காயம்பட்டவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கிட வேண்டும். சிவகாசியிலே இந்த பட்டாசு தொழிற்சாலைகளிலே இத்தகைய வெடி விபத்துக்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாவட்ட நிர்வாகமும் அந்த பட்டாசு உற்பத்தியாளர்களும் மாநில மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகங்களும் நேரடியாக கவனம் செலுத்தி இந்த விபத்து தடுப்பு அந்த விதிகளை முழுமையாக மிகவும் வற்புறுத்தியாவது அதை அமுல்படுத்திட வேண்டும். அப்பொழுதுதான் இனி ஒரு உயிரிழப்பு நிகழாமல் இருக்கும். நாளைய தினம் பிப்ரவரி 14 கோவை குண்டுவெடிப்பு நினைவு நாள். 26 இடங்களிலே கோவையிலே, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோவை, இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம் மும்பை, தென்னிந்தியா குறிப்பாக தமிழகத்தினுடைய பொருளாதாரம், விவசாயம், இப்படி பல்வேறு வகையிலே தலைச்சிறந்து விளங்கக்கூடிய அந்த கோவையை அழிப்பதற்கு அல்லுமா இயக்கத்தினர் திட்டம் தீட்டி, அத்வானி அவர்கள் கோவைக்கு வருகை தருகின்ற பொழுது அவரை கொல்வதற்கு மனித வெடிகுண்டுகளோடு ஊடுருவி, நல்லவேளை அன்னைக்கு அவர் தாமதமாக வந்தாராகவே உயிர் பிழைத்தார். நம்முடைய அந்த கோவையிலே பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களையெல்லாம் தேர்வு செய்து, பொதுக்கூட்டம் நடந்த இடம் மட்டுமல்ல, மருத்துவமனை, யுத்த காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள், மருத்துவமனை இங்கெல்லாம் குண்டு போட மாட்டாங்க. ஆனால் கோவையில் மருத்துவமனையிலே, வணிக வளாகங்களிலே, ரயில் நிலையத்திலே, பேருந்து நிலையத்திலே, இங்கெல்லாம் குண்டுகளை வைத்து மக்களை கொன்று குவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான தினம். 26 இடங்களில் குண்டுகள் வைக்கப்பட்டது, 50க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுகள் செயலிழக்க வைக்கப்பட்டது. ஒரு கார் வெடிகுண்டு கொண்டு வந்து ஆர்எஸ்புரத்திலேயே நிறுத்திட்டாங்க. 10 நாளைக்கு அப்புறம்தான் அதை செயலிழக்க வச்சாங்க. அந்த கார் வெடிகுண்டை செயலிழக்க வைக்கும்போது அந்த கார் வெடிகுண்டு வெடித்து அந்த கார் வெடிகுண்டை செயலிழப்பதற்காக பணியாற்றிய அந்த வீரர் அவருடைய காது போச்சு. இன்னை வரைக்கும் காது கேட்கறது இல்லை அவருக்கு. அப்போ எவ்வளவு நவீனமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகளையெல்லாம் அவங்க தயார் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த சம்பவங்களையெல்லாம் சொல்லுகின்றேன். 52 பேர் உயிரிழந்தார்கள், 500க்கும் மேற்பட்டோர் காயம்பட்டார்கள். கோவையே சின்னாபின்னமாகி போய்விட்டது.
பயங்கரவாதம் அந்த பயங்கரவாதத்தால் தமிழகம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது எனவே பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக பிப்ரவரி 14 ஐ இந்து மக்கள் கட்சி கடைபிடித்து வருகிறது குண்டுவெடிப்பிலே உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதோடு மோட்ச தீபத்தையும் ஏற்றி வைக்கின்றோம் இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு காவல் துறையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நவீன வசதி எல்லாம் கிடைச்சிருது சீனா சப்போர்ட் பண்ணுது பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அதே போல பல்வேறு பயங்கரவாத பன்னாட்டு பயங்கரவாத அமைப்புகள் ஜிகாத் அமைப்புகள் இந்த தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு போலீஸ் விட என்ஐஏ போலீஸ் இப்ப என்ஐஏ தீவிரவாத படை அது வந்து சென்னையில் ஒன்று கோயம்புத்தூரில் ஒன்று மதுரையில் ஒன்று அலுவலகமெல்லாம் வச்சு இயங்குறாங்க ஆனாலும் கூட பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அது மத பயங்கரவாதமாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய அரசாங்கம் திணறுகிறது காவல்துறைக்கு போதிய அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் நவீன ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும் அதோடு கூட நம்முடைய இந்த பயங்கரவாதத்தை வன்முறையை தூண்டுகின்ற இயக்கங்கள் அந்த இயக்கங்களை எல்லாம் தடை செய்ய வேண்டும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நாளிலே மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த குண்டுவெடிப்பு கைதிகள் பலரும் இன்னும் சிறையில் இருக்காங்க பல பேர் அதில் பொது மன்னிப்பில் விடுதலை ஆயிட்டாங்க இன்னும் ஒரு 20-25 பேர் தான் சிறையில் இருக்காங்க அந்த குண்டுவெடிப்பு கைதியில் ஒருவருக்கு கூட மரண தண்டனை வழங்கப்படவில்லை அவங்கெல்லாம் பரோலில் வெளியே வந்து பல்வேறு இயக்கங்கள் இயக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் இதிலெல்லாம் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் பாட்சா இப்போ பரோலில் வெளியே வர்றாரு அவங்க ஜெயிலில் இருக்கும்போதே வெளியே வந்து கல்யாணம் பண்ணி ஜெயிலில் இருக்கும்போதே குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறாங்க சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கைதிகளுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மாதாந்திர உதவித்தொகை வங்கிக் கடன் வசதி ஜெயிலிருந்து மறுவாழ்வு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ என்ன நினைப்பான் சாதாரண முஸ்லீம் என்ன நினைப்பான் ஓ நம்மளுக்கு குண்டு வச்சா தியாகி ஆயிடுவோம் அப்படி தான் நினைப்பான் இதெல்லாம் வந்து பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற நடவடிக்கை குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகளுக்கு அந்த கைதிகளுக்கு எந்த சலுகையும் காட்டக்கூடாது என்கின்ற கோரிக்கையும் இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம் இந்த பிப்ரவரி 14 இந்த குண்டுவெடிப்பு சோகம் என்பது நம் அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் அதே 14 தேதி கடந்த சில வருடங்களாக வேலண்டைன் டே காதலர் தினம் அல்லது இந்த வேலண்டைன் டேக்கு இவங்க காதலர் தினம்னு பேர் வச்சுருக்காங்க இந்த வேலண்டைன் டே அப்படிங்கிற அந்த போர்வியில் பன்னாட்டு நிறுவனங்கள் வர்த்தக உள்நோக்கத்தோடு நம்முடைய பண்பாட்டு கலாச்சார சிதைவு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துகின்றன இந்த தனியார் எஃப்எம் ரேடியோஸ் அதே மாதிரி தனியார் தொலைக்காட்சிகள் அதே மாதிரி ஜுவல்லரி இப்படி பல வியாபார நிறுவனங்கள் துணி இவங்க எல்லாம் வந்து வேலண்டைன் டே சிறப்பு நிகழ்ச்சி வேலண்டைன் டே தள்ளுபடின்னு எல்லாம் பண்ணுறாங்க பள்ளி வளாகங்களில் கல்லூரி வளாகங்களில் உயர்கல்வி வளாகங்கள்லாம் வேலண்டைன் டே இந்த வேலண்டைன் டே 14ன்னா அவங்க 11ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கான் ஹக் டே கிஸ் ஆஃப் லவ் அப்புறம் இன்றைக்கி வந்து நாளைக்கு வேற என்னமோ வேலண்டைன் டே இதுக்கும் நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு என்ன சம்மந்தம் இந்த கிஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் படிக்க வர்ற பிள்ளையை போட்டு அவங்க வந்து ஐஐடியில் முத்தம் கொடுக்குறான் கேட்டால் வேலண்டைன் டேவை வந்து அர்ஜுன் சம்பத் எதிர்க்கிறாரு அதனால இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு டீக்காக்காரங்கெல்லாம் என்னங்கிறாங்கன்னா கிஸ் ஆஃப் லவ் ஐஐடியில் நடத்துகிறான் இதையெல்லாம் இந்து மக்கள் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சிகள் பொது இடங்களில் பூங்காக்களில் அதே மாதிரி 5 நட்சத்திர விடுதிகளில் இங்கெல்லாம் நடக்கக்கூடிய இந்த மது விருந்து வேலண்டைன் டேவை மையமாக வச்சு ஜோடியை கூட்டிகிட்டு வந்தோன்னா சாராயம் கொடுப்பேங்கிறான் ஃப்ரீயாக கொடுப்பேங்கிறான் இது மாதிரிலாம் நடக்குது இதை தொடர்ந்து நாங்கள் வேலண்டைன் டே இந்த கலாச்சார பண்பாட்டு சீரழிவு நிகழ்ச்சி தொடர்பாக பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் நமக்கு காதலர் தினம் என்பது தினம் தினம் காதலர் தினம் நமக்கு காதலர் தினம்ங்கிறது நம்ம காதலை கொண்டாடுபவர்கள் காதல் 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 போயின் சாதல் சாதல் காதலை வந்து ஏற்றி வச்சிருக்கிறோம் தமிழருடைய வீரத்தை சொல்லக்கூடியது புறநானூறு தமிழருடைய காதலை சொல்றது அகநானூறு இங்கே காமத்து பால் இருக்கு ஆகவே காதல் என்பது புனிதமானது ஆனால் இவங்க காதலை அருவருக்கத்தக்க வகையில் கொச்சையாக்கக்கூடிய வகையில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சினிமா பாட்டு சொல்லுவோம் நாய்க்காதல் அது வந்து நாங்கள் நிச்சயமாக எதிர்க்கிறோம் நாங்கள் காதலை எதிர்க்கவில்லை ஆனால் காதலர் தினம் என்கிற போர்வையிலே நடைபெறக்கூடிய கலாச்சார பண்பாட்டு சீரழிவை எதிர்க்கின்றோம் அதன் அடையாளமாக ஆபாச வாழ்த்து அட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துக்கிட்டே ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஆபாசமாக ஒரு படம் போட்டு வாழ்த்து அட்டையை அனுப்பிச்சுட்றோம் இப்போல்லாம் சமூக ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு இல்லைங்களா ஒரு ஒரு தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துது இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் லவ்வை சொல்லிடுங்க
உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிடுங்க, அது டிவியில் அப்படியே ஒளிபரப்பாகும். இவன் உடனே அந்த பொண்ணு பாவம், அவன் வீட்டில் அவங்க அம்மா அப்பாவோடு இருக்கும், இவன் டிவியில் கூப்பிட்டு சொல்லிடுறான், அந்த குடும்பம் கெட்டு போச்சா? இது என்னங்க அநியாயமாக இருக்குது? நாங்கள் கடந்த முறை இந்த கள்ளக்காதலர்கள், இந்த பண்பாட்டு சீரழிவு கலாச்சார விரோத நிகழ்ச்சி நடத்தக்கூடியவங்க அவங்களெல்லாம் நாங்கள் வந்து இது சம்மந்தமாக போய் தடுக்கிறதுக்காக போனோம். போய் காதல் ஜோடினா பிடிச்சா அவன் தங்கிறான்னா, நான் என் ஐயோ நான் எங்கள் வீட்டில் என் புருஷங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், இவன் தங்கிற ஐயோ நான் வந்து என் பொண்டாட்டிகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், இது வந்து காதல் தினமா? நீங்களே சொல்லுங்கள். இது வந்து ஒரு அருவறுக்கத்தக்க செயல். இதை வந்து நிச்சயமாக இது சம்மந்தமாக நம்ம குழந்தைகளை, நம்ம எதிர்காலத்தை நம்ம காப்பாற்றணும். காதலுங்கிறது வாலிப வயதில் மட்டுமல்ல, எல்லா வயதிலும் வரக்கூடிய ஒரு பருவ ஈர்ப்பு. காதலுக்கும் காமத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் ரெண்டு விஷயம் தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. வேலண்டைன் டே அதை காதலர் தினம்னு கொண்டாடுறான், அடுத்து தாஜ்மஹாலை காதல் சின்னம்ங்கிறான். தாஜ்மஹால் எப்படி காதல் சின்னமாகும்? தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜகான். ஷாஜகானுக்கு வந்து ஏழாவது தாரம், ஏழாவது மனைவியாக வந்தவர் தான் மும்தாஜ். அது காதலா? மும்தாஜுக்கு ஷாஜகான் மூணாவது புருஷன், ஏற்கனவே குழந்தைகளோடு இருக்கிறா, இதை வந்து காதல்ங்கிறாங்க. ஆகவே அது காதல் சின்னம் அல்ல, அது ஒரு நல்ல கட்டடம். அது ஆனால் இந்தியானா உடனே தாஜ்மஹால் காதல் சின்னம் உலக அதிசயம்ங்கிறான். ஆகவே இந்த காதல் சின்னம், இந்த காதல் தினம், இது இரண்டும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இது பிப்ரவரி 4 தொடர்பான சமாச்சாரம். அதே மாதிரி நம்முடைய கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக பேராசிரியர்களாக ஏறத்தாழ தமிழ்நாடு முழுக்க 40,000 மேற்பட்டோர் பணியாற்றுகிறார்கள். எல்லாம் கொரோனா காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பேராசிரியர்களுக்கு சம்பளம் கூட வழங்குறதில்லை பல நேரங்களில். அவர்களுடைய கோரிக்கை நிலுவையில் இருக்குது. அவங்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் 35,000 ரூபாய் வரை வழங்கிட வேண்டும். அந்த கௌரவ விரிவுரையாளர்கள் அவர்களுடைய கோரிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை மனுவை நாங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சருக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாடு முழுக்க இந்த 3 வேளாண் சட்டங்களுமே விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பஞ்சாப் மாநில காங்கிரஸ் அரசாங்கமும் டெல்லி மாநில கெஜ்ரிவால் அரசும் விவசாயிகள்ங்கிற போர்வியில் பிரிவினைவாதிகளை கொண்டு வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சர்வதேச சதி இதன் பின்னால் இருக்குது, அது வெளிப்பட்டிருக்கு. அடுத்து பிப்ரவரி 21 தாய்மொழி தினம். நம்முடைய இந்த தாய்மொழி தினத்தன்று தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதோடு தமிழன்னைக்கு பூஜை செய்வது, அதோடு கூட 2 முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நம்முடைய மழலையர் கல்வி முதல் உயர் கல்வி வரை எல்லாம் தாய்மொழியிலேயே இருக்கணும், அது இந்து மக்கள் கட்சியுடைய கோரிக்கை. உயர்கல்வியில் குறிப்பாக மருத்துவ கல்விக்கு தாய்மொழியில் ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தணும். பொறியியலாளர் என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் படிப்பு, அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தாய்மொழியிலே ஏற்படுத்தணும். 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தாய்மொழி வழி, தமிழ் படிக்கிறதில்ல, தமிழ் வழியிலேயே படிக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இந்த தாய்மொழி தினத்திலே அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம். அடுத்து தேர்தல் சீர்திருத்தம். நேற்று வந்து தேர்தல் அதிகாரிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி தேர்தல் நடத்துறதுன்னு எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றோம். இந்த தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படல, ஆனால் இங்கே எல்லா கட்சியும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமாக மக்களை கூட்டி செலவு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் என்ன விஷயம்னா, தேர்தலுக்கு அப்புறம், அறிவிப்புக்கு அப்புறம் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது மட்டும் தான் கணக்கில் வைக்கிறான். இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நல்லா கொடுத்து முடிச்சிட்டான், தேர்தலுக்கு முன்னாடியே நல்லா செலவு பண்ணி முடிச்சிட்டான். அது டிஎம்கேவாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக இருக்கலாம், டிஎம்கே கிராம சபைங்கிற போர்வியில் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே முதலமைச்சர் நேரடியாக போய் அவர் மக்களை சந்திக்கிறாரு, என்னென்னமோ எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே இவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் வாக்கு கேட்குறாங்க, இவங்க சும்மா இல்லை, வரக்கூடிய தேர்தலுக்கு வாக்கு கேட்குறாங்க. ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கான செலவையும் தேர்தல் கணக்கிலே கொண்டு வர வேண்டும், தேர்தல் செலவு கணக்கிலே கொண்டு வர வேண்டும். அதே போல் தேர்தல் செலவு முன்ன மாதிரி இல்லை, ஒவ்வொரு தொகுதிக்கும் இவ்வளோ ரூபாய் தான் செலவு பண்ணணும்னு தேர்தல் கமிஷன் வரையறுத்திருக்கு. அந்த செலவினுடைய உச்சவரம்பை அதிகப்படுத்தணும். கட்சி சின்னங்கள் அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்துவதை ரத்து செய்யணும். இது என்னதுன்னா ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குது. இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை இந்து மக்கள் கட்சி தேர்தல் கமிஷனிடத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறது. அதே மாதிரி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு மத்திய அரசு எல்லா மாநிலத்திலையும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது, தமிழகத்திலே மட்டும் நடைமுறைப்படுத்த விடாமல் தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பொருளாதார அடிப்படையில் ஏழைகளுக்கான அந்த இடஒதுக்கீட்டை உடனடியாக தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும். காருண்யா தினகரன், மோகன் லாசரஸ், ஜெகத் கஸ்பர், எஸ்ரா சர்க்குணம்,
இவங்க எல்லாருமே மத பிரச்சாரம் செய்கிறேன் என்கிற போர்வையிலே ஏராளமான பணம் வெளிநாட்டில இருந்து இவர்களுக்கு வருகிறது. உள்நாட்டிலும் ஏராளமா வசூல் பண்றாங்க. கருணியால நடந்த அந்த சோதனையில 1000 கோடி ரூபாய் வரை வருமான வரி ஏய்ப்பு, அது மட்டுமல்ல தங்கம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கனடால இருக்காரு கருணியா தினகரன். அந்த கனடால இருக்கக்கூடிய கருணியா தினகரன் இங்க அவருடைய நிறுவனம் மூலமாக அந்த விவசாயி போராட்டம் நடத்துறவங்களுக்கு பணம் கொடுக்கறாரு. அதே மாதிரிதான் மோகன் லாசரஸ், அதே மாதிரிதான் ஜெகத் கஸ்பஸ். மோகன் லாசரஸ் வந்து மன்னிப்பு கேட்டாரு நீதிமன்றத்தில், இனிமேல் இந்து கடவுளை திட்டி பேச மாட்டேன் அப்படி மன்னிப்பு கேட்டாரு, அதனால அந்த வழக்கை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மிக தவறான முன்னுதாரணம். கேஸ்ல எல்லா வழக்கையும் அப்படி முடிக்க முடியாதுங்க. காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கு. சமரசம் செய்து கொள்ளக்கூடிய வழக்கு, சிவில் வழக்கா இருக்கலாம், வரவு செலவா இருக்கலாம், அதுல நீங்க சமரசம் பண்ணலாம், மன்னிப்பு கேட்கலாம். ஆனா பனிஷபிள் அஃபென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து இப்படி எல்லாம் முடிச்சு வைக்க கூடாது. மோகன் லாசரஸ் செய்திருப்பது கிரைம், பனிஷபிள் அஃபென்ஸ். எனவே அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி மோகன் லாசரஸ்க்கு தண்டனை வழங்க வேண்டும். எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் மீதும் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். தேர்தல் பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் போய் ஏடிஎம்கேவா இருக்கலாம், டிஎம்கேவா இருக்கலாம், எல்லா கட்சியுமே போய் தேர்தல் பிரச்சாரத்தில் இஸ்லாமிய கிறிஸ்தவ அந்த மதம் சார்ந்தவர்களுக்கான சலுகைகளை போட்டி போட்டுட்டு அறிவிக்கிறாங்க. அந்த மத தலைவர்களை சந்திக்கிறாங்க. ஹஜ் பயணம் போவதற்கு மானியம் அதிகரிக்கப்படும், முல்லா மௌலிகளுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படும். என்னங்க அநியாயமா இருக்குது? கோயில் பூசாரிகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? அல்லது கோயில் விஷயத்தை விடுங்க, மத மோசடி மதமாற்ற தடை சட்டம் அம்மா இருந்த போது கொண்டு வந்தாங்க கன்னியாகுமரியில. இன்னைக்கு தமிழ மைனாரிட்டி கன்னியாகுமரியில, தமிழர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். தமிழருடைய எண்ணிக்கை குறைகிறது, தமிழர் பண்பாடு கலாச்சாரம் அழிந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் தமிழர்கள் இந்துக்கள் சிறுபான்மை ஆயிடுவாங்க போல இருக்கு. எனவே இந்துக்களின் குரலை ஒலிப்பதற்காக இந்து மக்கள் கட்சி 234 தொகுதியிலும் ஏன் எல்லாம் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு கேட்டு போகிறாங்க? ஏன் அவங்களுக்கு சலுகை அறிவிக்கிறாங்கன்னா, அரசியல் கட்சிகள் அந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வங்கியாக செயல்படுகிறார்கள். அது மாதிரியான ஒரு இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்து மக்கள் கட்சி ஈடுபட இருக்கிறது. நாளைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகிறார். தமிழகத்திலே அப்துல் கலாம், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்கெல்லாம் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் ஆர்வம் உள்ளவங்க. தமிழகத்தில் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், அந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும். தமிழகத்திலே இந்த தண்ணீர் பிரச்சனை, இப்போ பாருங்க, கடந்த 5 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் கிடையாது. காவிரி பிரச்சனை கிடையாது, மோடி ஆட்சியில் தீர்வு காணப்பட்டிருக்கு. முல்லை பெரியாறு பிரச்சனை கிடையாது, மோடி ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் தீர்வு காணப்பட்டிருக்கு. கச்சத்தீவு பிரச்சனை, இப்போ தான் ஒரு மீனவர் மேலே துப்பாக்கி சூடு நடந்து அதுக்கு கடுமையான நடவடிக்கை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது, கச்சத்தீவு மீட்க வேண்டும். இது மாதிரி தமிழ்நாடு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் கடந்த 5 ஆண்டுகளில் தீர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நதிநீர் இணைப்பு, தமிழகத்து நதிநீரை இணைத்தாலே பல கோடி ரூபாய் நமக்கு வந்து கிடைக்கும், தமிழகம் தன்னிறைவு பெறும். எனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். சார், கல்யாணராமன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக தலைவர்களில் ஒருவரான குஷ்பு வந்து இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? பிஜேபி லீடர் குஷ்பு சொல்லியிருக்காங்க. கல்யாணராமன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது எங்களுடைய பார்வையிலே, அதுவும் குண்டர்கள் சட்டத்திலே கைது செய்திருப்பது கண்டனத்திற்குரியது. ஏனென்றால் இந்த கைதே நடந்திருக்காது. கல்யாணராமன் ஏன் போய் அங்கே அப்படி பேசினார்? ஏற்கனவே பாரத பிரதமர் மோடியை மிக கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் அவங்க நிகழ்ச்சி நடத்தினாங்க. நாங்கள் எங்கள் கட்சி சார்பில் புகார் கொடுத்துருக்கோம் எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ மேலே. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருந்தால் கல்யாணராமன் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்க மாட்டார். இது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளுக்கு பணிந்து போகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். அதனால் குஷ்பு வந்து அவங்க அது அவங்களுடைய கருத்து, அவங்க சொல்லியிருக்கலாம். நாங்கள் திரு கல்யாணராமன் அவருடைய கைது, அவர் மீது குண்டர் சட்டம், அவர் மேலே எக்கச்சக்கமான மனித உரிமை மீறல், அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல், இது சம்பந்தமாக இந்துக்களும் அரசியல் அனாதிகள் அல்ல. நிச்சயமாக இந்து மக்கள் கட்சி நியாயத்தின் பக்கம் நடுநிலையாக நாங்கள் நிச்சயமாக கல்யாணராமனை ஆதரிக்கின்றோம். கல்யாணராமனை அவர் மீது போட்டிருக்கின்ற குண்டர்கள் சட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் எந்த மதத்தையும் இழிவுபடுத்துறது எங்கள் நோக்கம் இல்லை. ஏன் மோடியை எதிர்த்து இன்றைக்கி எவ்வளோ இந்து சமயம் குறித்து திருமாவளவனாக இருக்கலாம், வீரமணியாக இருக்கலாம், அல்லது இந்துக்கள் மூஞ்சியிலே குத்துங்கன்னு சொன்ன எஸ்ரா சர்க்குணம் கைது செய்யப்பட்டுட்டாரா? எவ்வளவு மோசமாக ஆண்டாளை அறிவுறுக்கத்தக்க வகையிலே பேசிய வைரமுத்து கைது செய்யப்பட்டிருக்காரா? இந்துக்கள் மீது எவ்வளவோ கேவலங்களை, இந்துக்களை அசிங்கமாக பேசினார் வீரமணி, அவர் மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காரா?
இந்துக்களை கேவலப்படுத்தினா கைது செய்ய மாட்டீங்க, ஆனால் இஸ்லாமியர்களை கொன்றுனா நான் பாராட்டுறேன். உண்மையை இஸ்லாமிய சமூகத்தை பாராட்டுறேன். அவங்க எல்லாம் வீதிக்கு வந்தாங்க, வெட்டுவன் குத்துவன் பேசினாங்க, அரசாங்கம் பயந்துக்குச்சு பணிஞ்சுக்குச்சு, அதனால அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தான் போட்டிருக்காங்க. திருச்சியில இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியாகிய நான் எதற்காக தடை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டேன்னா, அங்க வந்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த கூட்டமே வந்து என்னன்னா, ஒரு மத நல்லிணக்க கூட்டம் மாதிரி தான். தமிழகத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ வந்து இப்ராஹிம், வேலூர் இப்ராஹிம், அவர் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வர்றார். மீஞ்சூர் சலீம் அந்த பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வர்றார். அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள் ஜமாத்துக்களை கைப்பற்றி வைத்துக்கொண்டு அவங்க வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஐயம்பேட்டையில் எங்கள் பொதுக்கூட்டம் நடக்குது. இந்து மக்கள் கட்சி 234 தொகுதியிலையும் போட்டியிடுகிறது. ஆகவே எல்லா தொகுதியிலையும் இந்து விழிப்புணர்வு ஆன்மீக அரசியல் பொதுக்கூட்டங்களை நடத்துகிறோம். அதில் பங்கெடுக்க வேலூர் இப்ராஹிம் வரக்கூடாது, நாங்கள் சரி விட்டுட்டோம். அப்புறம் என்ன, நாங்கள் நீங்கள் தெருமுனை கூட்டமாக நடத்திங்க, நாங்கள் அதுக்கும் நாங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஆனாலும் கூட அன்றைக்கு நாங்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி 2 மாவட்டத்துக்கு முன்னாடியே கரூரில் பெட்டவாய் தலையில் நான் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டேன். தமிழ்நாடு முழுக்க 800க்கும் மேற்பட்ட இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் நான் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும், இந்து மக்கள் கட்சிக்கு தேர்தல் பிரச்சார உரிமை மறுக்கப்பட்டதை கண்டித்தும் தமிழ்நாடு முழுக்க மறியலில் ஈடுபட்டார்கள். 800க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு நள்ளிரவில் எங்களை விடுதலை செய்தார்கள். நான் அதிமுக அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன், மதவாதிகளுக்கு பணிந்து போகாதீர்கள், மத அடிப்படைவாதிகளுக்கு பணிந்து போகாதீர்கள், நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கும் பிரச்சாரம் செய்யறதுக்கு உரிமை இருக்கு. இது தேர்தல், ஏன் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச குரல் கொடுக்க எங்களுக்கு உரிமை இல்லையா? இதை நாங்கள் செய்ய வேண்டாமா? எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. ஜனநாயகப்படி எங்களுக்கும் அந்த உரிமைகளை வழங்குங்கள் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. சார், வெறும் 25,000 பேர் பேசுகின்ற மத்திய அரசாங்கம் சொல்ற சமஸ்கிருதத்துக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 644 கோடியை மத்திய அரசு ஒதுக்கி இருக்குது. செம்மொழி தமிழுக்கு 8 கோடி மக்கள் பேசுகிற தமிழுக்கு 21 கோடி தான் ஒதுக்கி இருக்குது. சமஸ்கிருதத்துக்கு, சமஸ்கிருதம் தமிழ் 2 ஒன்று தான். சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வளருங்க. நீங்கள் ஆங்கிலத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க, கான்வென்ட் ஸ்கூல் திமுக நிதி ஒதுக்குது, கவர்மெண்ட் நிதி ஒதுக்குது, ஆங்கிலத்தை வளர்த்திட்டே இருக்கிறான், புரியுதுங்களா? அதை விட ரொம்ப கொஞ்சமாக தான் சமஸ்கிருதம் என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய. சமஸ்கிருதத்தில் சயின்ஸ் இருக்குது, சமஸ்கிருதத்தில் வானசாஸ்திரம் இருக்குது. இதெல்லாம் தமிழனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் பிரிட்டிஷ்காரன் வேணும்னு கிறிஸ்தவ பாதிரியார்கள் அந்த காலத்திலிருந்து சமஸ்கிருதத்தை யாரும் படிக்காதீங்க, சமஸ்கிருத செத்த மொழின்னு அவதூறு பிரச்சாரம் செய்கிறார்கள். சமஸ்கிருதத்திற்கு கொஞ்சம் சமஸ்கிருதத்திற்கு இந்த நிதி பத்தாதுங்க, இன்னும் அதிகமான நிதி ஒதுக்கணும். தமிழுக்கு, தமிழ் செம்மொழி இல்லைங்களா, அந்த தமிழுக்கும் இன்னும் அதிகமான நிதி ஒதுக்கணும். இந்த ஆங்கிலத்துக்கும் அதே மாதிரி ஜெர்மனுக்கும், ஜெர்மன் மொழி படிக்கிறதுக்கு நிதி ஒதுக்குறான், புரியுதுங்களா, அரபு படிக்கிறதுக்கு நிதி ஒதுக்குறான், உருது படிக்கிறதுக்கு நிதி ஒதுக்குறான். அதையெல்லாம் கட் பண்ணிட்டு சமஸ்கிருதம் தமிழ் இந்த ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் இந்து மக்கள் கட்சியுடைய கோரிக்கை. அடுத்து இன்னொரு முக்கியமான கோரிக்கை உங்கள் பார்வைக்கு, தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் நூலக ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. ஆகவே நூலக ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும். இதன் மூலமாக நூலக ஆசிரியர்கள் பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், மாணவர்களிடையே வாசிக்கும் திறன் வளரும். இதை இந்து மக்கள் கட்சி இந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே முன்வைக்கின்றது. சார், வருடம் இடபிள்யூஎஸ்ஐ பற்றி பேசுனீங்க, வருடம் 8 லட்சம் ரூபாய், மாதம் 66,000 ரூபாய் சம்பாதிப்பார்கள் ஏழைகளாக, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். இந்த ஏழைகளுக்கு கட்டாயம் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்க. ஏற்கனவே இந்த ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய மோசடி. இந்த ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடுங்கிறது பலன் பெற்றவனே திரும்ப திரும்ப பலன் பெற்றுக்கிட்டு இருக்கான். அதனால் பொருளாதார அடிப்படையை கணக்கிலே கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் தான் அறிவித்தார். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் அவர் கூட்டணி, அந்த கூட்டணியில் அவருக்கு தேர்தலில் ஒரு பின்னடைவு, அதனால் எம்ஜிஆர் மறுபடியும் அந்த பாதைக்கு போயிட்டாரே ஒழிய, எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ரெண்டு பேருமே பொருளாதார அடிப்படையில் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு, அவங்க ஏழைகள் மேலே ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. அந்த ஏழைகள் அந்த காலத்தில் வந்து ஏழைகளுக்கு ஒரு வரையறை வச்சுருந்தா, நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 60 லட்சமோ ஏதோ சொல்லிட்டுருக்காங்க, 6 லட்சமோ 8 லட்சம் இப்போ இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வச்சு, ஏன்னா இப்போ 8 லட்சம் வச்சாலும் ஒன்றும் குடும்பம் நடத்த முடியாதுங்க. ஆகவே ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அந்த வரம்பு அது வேணால் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், ஆனால் ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு என்பது அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் இந்து மக்கள் கட்சியுடைய நிலை. சார், பாமக வந்து அதிமுக அது தேர்தலுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு உள்ளொதுக்கீடு, இப்போ அவங்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்துட்டு அதில் வந்துங்க எம்பிசியில் வந்து ஏறத்தாழ ஒரு 50க்கும் மேற்பட்ட ஜாதிகள் அதில் இருக்குதுங்க. அதில் 108 ஜாதி இருக்குது இல்லைங்களா, அதில் 15% இவங்களுக்கே கொடுத்துட்டா மீதியெல்லாம் என்ன பண்ணுறது?
இது வந்து இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான கொள்கைகளை மறுபரிசீலனை பண்ணணும். டாக்டர் ஐயாகிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் பலமுறை சமூக நீதி கூட்டணி உருவாக்குனவர், எல்லா சமூகத்தவரையும் ஒருங்கிணைச்சவர், அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? ஆகவே தேர்தலுக்காக இந்த கோரிக்கையை பயன்படுத்தாமல் இந்த ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பதையே அதிலிருந்து அவங்க மெல்லாம் இன்னும் மாறி வரணும். டாக்டரையாக போனவங்க அவங்க வந்து மாற்றத்துக்கான குரலை கொடுக்கணும். இந்த ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு மேலும் மேலும் வந்து மக்களை பிரிவு பண்ணுது, பிளவுபடுத்துது. அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானதாக போயிட்டு இருக்குது. இப்போ எஸ்சி எஸ்டி மக்கள் அவங்களுக்கு வந்து 18-19% 18+1 கொடுத்துருக்காங்க. அது மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் கொடுத்து ஆகணும். அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடு, அதனால் வரக்கூடிய அந்த உரிமை, அதனால் வரக்கூடிய அந்த சமத்துவம், அதை வந்து இந்த பிசிஎம்பிசி கொடுக்குற மாதிரியும் அது கெடுக்குது. எல்லாருமே சன்னமாக இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவனெல்லாம் ஐயர் மேலே பழியை திருப்பி விட்டுட்டு எல்லாம் பூரா அந்த ஆதிக்க ஜாதிக்கு சலுகை வாங்கி கொடுக்குறது. ஆதிக்க ஜாதின்னா திருமாவளவங்கிட்ட கேளுங்க, எது அது ஆதிக்க ஜாதின்னு சொல்லுவார். நல்ல பெரிய பெரிய கூட்டமாக இருக்கிறவங்கெல்லாம் பிசி எம்பிசி லிஸ்ட்டில் வரணுங்கிறான். இவெல்லாம் பிசி எம்பிசி லிஸ்ட்டில் வந்துட்டான்னா இவெல்லாம் எப்படி எஸ்சி எஸ்டி மேலே ஒரு குழுவான்? இந்த சமூக கட்டமைப்பு மாறணும். அதனால தான் சாதி அடிப்படையிலான அம்பேத்கரே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வேண்டாங்கிறார். இதை என்ன வந்து நம்ம சொன்னோம் சார், நான் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டாங்க. அது பிசியாக இருக்கலாம், எம்பிசி, இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் மக்களை பிரிக்கிறதுக்கு. பிரித்தாலும் சூழ்ச்சி, பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்து விட்டது. எங்கள் ராஜராஜ சோழ எல்லா சமூக மக்களையும் வச்சு ஆன்மீக அரசியலில் ஜாதி மதத்துக்கு இடமே கிடையாது. இந்த அரசியல்வாதிகள் வேணும்னே ஓட்டு வாங்குறக்காக அந்த கட்சி ஜாதி கட்சிக்காரன் பூரா ஒரு மாநாடு போட்டான்னு வச்சுக்கங்க. உடனே அவனை கூப்பிட்டு உனக்கு ஒரு மாவட்டம், உனக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனு, உனக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு பேர் இப்படி வச்சாங்க. இந்து மக்கள் கட்சி தான் ஜாதி கேட்காது ஜாதி சொல்லாதுன்னு போராட்டம் நடத்தி ஜாதி வாரி மாவட்டங்கள் ஜாதி வாரி போக்குவரத்து கழகங்களை ஒழிச்சோம். அந்த பஸ்ஸு போனால் அவன் கல்லெடுத்து அடிப்பான். இது ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுறது. ஜாதியாக இல்லைன்னு சொல்லக்கூடிய கட்சி எல்லாமே ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கக்கூடிய நிலையை தான் திரும்ப திரும்ப உருவாக்கிட்டு இருக்குது. ஆகவே வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பது ஆபத்தானது. அது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் அதை முடிவுக்கு கொண்டு வரணும். பொருளாதார அடிப்படையிலும் தகுதியின் அடிப்படையிலும் நம்முடைய இடஒதுக்கீடு அதை வந்து வரையறுக்க வேண்டியது தான் வருங்காலத்துக்கு எதிர்கால சந்ததிக்கு நல்லது. சார், கள்ளக்காதல், கலாச்சார சீரழிவு அப்படின்லாம் சொல்கிறீங்க. பகவான் கிருஷ்ணரே வந்து இன்னொருவருடைய மனைவியான ராதாவோடு வாழ்ந்தார் அப்படின்னு அம்பேத்கர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். அம்பேத்கர் பல நேரத்தில் பலன்னு சொல்லியிருக்காருங்க. அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, இந்துக்களாகி நீங்கள் பல சாமி கும்பிடாதீங்க, எல்லாம் கிருஷ்ணரை ஏற்றுக்குங்க, எல்லாம் பகவத்கீதை ஏற்றுக்குங்க. இப்போ முஸ்லீம் போனால் அவன் குரான் மேலே சத்தியம் பண்ணுறான், கிறிஸ்டின் போனால் பைபிள் மேலே சத்தியம் பண்ணுறான் இல்லைங்களா? இப்போ கமலா ஹாரிஸ் வந்து பைபிள் மேலே கை வச்சு தான் ஏற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி இந்துக்களாகி நீங்கள் பகவத்கீதை ஏற்றுங்கிறார் அம்பேத்கர். நீங்கள் அம்பேத்கர் ஒரு இடத்துல சொன்னது சொல்கிறீங்க, நான் இன்னொரு இடத்துல சொன்னது சொல்கிறேன். அதனால் அம்பேத்கர் வந்து இந்துக்களுக்கு என்ன புத்திமதி சொல்லியிருக்காரோ அதை கேட்டு நாங்கள் திருத்திக்குவோம். அம்பேத்கர் முஸ்லீம்களுக்கு என்ன புத்திமதி சொன்னாரோ அதை கேட்டு அவன் திருந்துவானா? இந்து மதத்தை விட்டு அவர் வெளியேறினதை நானே ஆதரிக்கிறேன். இந்து மதம்னு ஒன்று கிடையாதுன்னு தான் சொல்கிறேன். இதை பற்றி நிறைய புரியுதுங்களா? அதனால் இந்து மதம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கிருஷ்ணர் ராதையை திருமணம் செய்தது என்பது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தத்துவம். அதை பற்றி நான் ஒரு சமய சொற்பொழிவில் உங்களுக்கு நல்லா விளக்கமாக சொல்கிறேன். பகவான் பரமாத்மா, அந்த அத்தனை கோபிகைகளும் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுடைய நோக்கம் பரமாத்மாவோடு ஐக்கியமானது. பகவான் கிருஷ்ணர் கீதையை எந்த வயதில், 17 உபதேசம் இருந்தார் குருச்சேத்திரத்தில் போர்க்களத்தில். இந்த கோபிகை பெண்களோடு அவர் கோகுலத்திலே பிருந்தாவனத்திலே அவர் வாழ்ந்தது எப்பொழுதுன்னா கோ அது வந்து அப்போ அவருக்கு 7-8 தான். இந்த 7 சிறுவன் அல்லது 8 சிறுவன் என்ன கோபிகளோட பாலியல் பண்ணிட முடியும்? இதெல்லாம் வீரமணியோடைய பார்வை, கெட்ட எண்ணம், ஈவேரா பார்வை. பார்த்துங்க, அவன் வந்து கெட்ட புத்தி, அவங்க எதை பார்த்தாலும் இப்படித்தான் பார்ப்பான். புரியுதுங்களா? அதனால் இதை வந்து நம்ம அவங்கெல்லாம் மியா கலிஃபா ரசிகர்கள், அதனால் நம்ம அதை பற்றி நம்ம வேற எடுத்து. நன்றி ஐயா. கன்னியாகுமரியில் வந்து கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. கிறிஸ்தவர்கள் தமிழர் இல்லையா? கிறிஸ்தவர்கள் தமிழர் இல்லை, 100% தமிழர் இல்லை. யார் தமிழ் மொழி பேசினா மட்டும் தமிழன் கிடையாது. தமிழனா வாழணும், தமிழனா வாழணும்னா முருகனை கும்பிடணும், தமிழனா வாழணும்னா கோலம் போடணும், தமிழனா வாழணும்னா வாழமரம் கட்டணும், தமிழனா வாழணும்னா திருநீர் வச்சுக்கணும். அன்பே சிவம் என்பவன் தமிழன். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மதம் இருக்கு, அது ஏகப்பட்ட மதம், மதமா மதமா இருக்குங்க. தமிழை எந்த சாமி வேணாலும் கும்பிடுவோம், ஆனால் வாழ்க்கை தமிழனா இருக்கணும் இல்லையா? பிசப் சொல்றதை கேட்டு வாழக்கூடாது இல்லையா? கூட்டு மணி அடிச்சு ஆளை கூட்டிட்டு வந்து தகராறு பண்ணக்கூடாது இல்லையா? நாட்டை பிடிக்க கூடாது இல்லையா? அதனாலதான் அவங்க தமிழர்கள் இல்லை, அவங்க தமிழ்நாட்டுக்கு விசுவாசமே இல்லைங்க. எந்த காலத்துல இல்லை. நம்முடைய தேவாரம் திருவாசகத்துக்கு போட்டியா தேம்பாவனை எழுதி வச்சிருக்கான். புரியுதுங்களா? நம்முடைய பகவத்கீதைக்கு போட்டியா பைபிளை கொண்டு வந்து கொடுக்குறான். மதம் மாத்திரான், இதை நாங்கள் எதிர்க்கிறோம். அவன் தமிழனா இருக்க முடியாது. தமிழனா ஆகி தமிழனா ஏன் இருக்க முடியாதுன்னா, இன்னைக்கு அங்கே பிசப் ராஜ்யம் தான் நடக்குது. கூட்டுமணி அடிச்சு ஆளை கூட்டிட்டு வந்து அரசாங்கத்தை பணிய வைக்கிறான். எடப்பாடி போனாலும் நரேந்திர மோடி போனாலும் அங்கே கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பவர் கிடையாது கன்னியாகுமரியில்.
எஸ்பி க்கு பவர் கிடையாது நீதிமன்ற அதிகாரம் செல்லாது பிஷப்னுடைய அதிகாரம் தான் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழனுடைய மாவட்டம் பூர்வீக பூமி எல்லை போராட்டத்தில் மீட்டெடுத்தோம் கன்னியாகுமரியை அதை இன்றைக்கு பிஷப்புகள் கைப்பற்றி கொண்டார்கள் இதுதான் உண்மை தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு மாவட்டத்தில் தமிழன் குறைந்து போய் விட்டான் இதுதான் உண்மை ஓகே நன்றி திருமாவளவன் கண்டனம் என்ன விஷயம் அந்த இது ஜிந்தாபாத் சொன்னாரு ஒரு ஒரு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தான் கலிஃபா கலிஃபாவுக்கு ஒரு ஜிந்தாபாத் சமீபத்தில் டெல்லியிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து கொண்ட அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் காலிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷம் போட்டிருக்கார் கல்யாணராமனை கைது பண்ணிட்டீங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மேலே பாஞ்சிருச்சு காலிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்றவர் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர் பிந்தரன்வாலையவை வாழ்த்து பாடக்கூடியவர் அவர் எப்படி இந்த அரசாங்கம் அனுமதிச்சிருக்குன்னு தெரியல அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி அவங்க மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கிறது ரைட் சார் தேங்க்யூ ரொம்ப நேரம் சரி